கஜி குக்கிங் விளக்கில இருந்து நீங்க எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த சூப்பரான நாளோட இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா வவ்வால் மீன் வந்து கொண்டு வச்சிருக்கிறேன். சோ வந்து ஃப்ரெஷ் மீன் வந்து மார்க்கெட்ல வந்து வாங்கிட்டு வந்த நான் இந்த மீன்ல உங்களுக்கு நான் ஒரு வறுவல் ஒன்று செய்து காட்ட போறேன். அதாவது மீன் வறுவல் என்று சொல்லி சொல்லிக்கொள்வோம். சோ அந்த இலங்கை மக்கள் வந்து அதாவது மீன் பொரியல் தான் சொல்லிக்கொள்வோம். சோ வந்து மீன் வறுவல் மீன் பொரியல் எல்லாமே ஒன்றுதான் நினைக்கிறேன். சோ எப்படி செய்யற என்ன மாதிரி செய்யறேன்னு சொல்லி காணொலிக்கு போய் பாக்குறதுக்கு முதல் சோ இந்த காணொலி யாராவது புதுசா பாக்குற நீங்களா இருந்தா பெல் ஐக்கோனை டிங்கன்னு பிரஸ் பண்ணி முடிஞ்சா அவரை சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கொள்ளுங்க. சோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க முடிஞ்சா. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முடிஞ்சா ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸுக்கு கமெண்ட் போட்டுக்கொள்ளுங்க. சோ இப்ப வந்து காணொலிக்கு போய் பார்த்துக்கொள்வோம் எப்படி எப்படி வந்து நான் இந்த மீனை வந்து உங்களுக்கு வறுத்து காட்ட போறேன். இப்ப வந்து இப்படி வந்து கீறு போட்டுக்கொள்ள போறேன். அதாவது உள்ளுக்கு வந்து அந்த ஸ்பைசி எல்லாம் இறங்குற மாதிரி இருக்கிறதுக்கு இப்படி கீறி கொள்ள போறேன். இப்படி வந்து ரெண்டு பக்கமும் கீறி கொள்ளுவோம். இப்ப வந்து ரெண்டு பக்கமும் கீறி இருக்கிறேன். அதாவது உள்ளுக்க வந்து உள்ள இதுகள் எல்லாம் எடுத்துட்டேன். வந்து கீறி இப்ப வந்து மசாலாவை வந்து செய்து கொள்வோம். இது வந்து லைட்டா வந்து இந்த வாலை வந்து வெட்டி இருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுல எள்ளி இருக்குது. இது வந்து சின்ன கீரகம் இருக்கு. ரெண்டு விதமான கடுகு இருக்குது. இது பெருங்கீரகம் இருக்குது. சோ வந்து இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மல்லியில வந்து சோ மல்லியில வந்து இப்ப முதல்ல இதுக்குள்ள போட்டுக்கொள்வோம். இப்ப வந்து எல்லா இந்த பொருட்களையும் போட்டுக்கொள்றேன். நச்சீரம் பெருஞ்சீரம் கடுகு எள்ளும் வந்து போட்டுக்கொள்றேன். கொஞ்சம் வித்தியாசமான சுவையா இருக்க வேண்டதுக்காக எள்ளும் கொஞ்சம் போட்டுக்கொள்றேன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வெங்காயம் இருக்குது. ஒரு பாதி வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன். அதோட வந்து உள்ளியும் இருக்கு. உள்ளி இஞ்சி வெங்காயம் சோ வந்து போட்டுக்கொள்றேன். இது பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது தனி மிளகாய் பவுடர் வந்து போடுறேன். ஒரு கால் டீஸ்பூன் போட்டா போதுமானது. மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவில் போட்டுக்கொள்றேன். மல்லி பவுடர், இது வந்து மிளகு பவுடர். இது பாத்தீங்கன்னு சொன்னா பெப்பரிக்கா வந்து இது வந்து கலராயும் இருக்கும். அதே நேரம் இந்த பெப்பரிக்கான்றது சரியான ஒரு ஹெல்த்தியான ஒரு மிளகாய் தூள். பாத்தீங்கன்னு சொன்னா உப்பு வந்து சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கொள்ளுங்க. லெமன் ஜூஸ் வந்து பாதி லெமன் எடுத்து இப்படி புளிஞ்சி வந்து விட்டுக்கொள்றேன். வந்து ஒலிவ் ஆயில் விட்டுக்கொள்றேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவில் ஒலிவ் ஆயில் விட்டுக்கொள்ளுங்க. இப்ப வந்து அரைச்சு கொள்ள போறேன். பார்த்தீங்கன்னு சொன்னா சூப்பரான பேஸ்ட் ஒன்று வந்திருக்கு. இப்போ வந்து இந்த பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து இந்த ஃப்ரெஷ்ஷால் போட்டுக்கொள்கிறேன். நான் எல்லா இடமும் பேஸ்ட்டை இப்படி போட்டுக்கொள்கிறேன். இந்த வெட்டப்பட்ட பகுதிகளுக்கு கூடி இப்படி வந்து அமர்த்தி போட்டுக்கொள்ளுங்க. இந்த உள் பகுதிக்கும் கூடி வந்து இந்த பேஸ்ட்டை வந்து போட்டுக்கொள்ளுங்க. நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் பொரிக்கும் பொழுது. இதில் தேங்காய் எதுவும் போடவில்லை. ஆனால் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இந்த மீனுக்கு இப்படி போட்டு பொரிக்கும் பொழுது.
ஒரு half an hour வந்து இப்படியே இவ்வளவு இந்த ஸ்பைசி அளம் இந்த மீனில ஊறி பிடிக்கிற மாதிரி வந்து half an hour-க்கு ஃப்ரிட்ஜ்ல வெச்சு எடுத்து கொள்ள போறேன். நீங்க என்ன விதமான ஆயிலும் போட்டு பொரிச்சுக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீனை வந்து இந்த தோசை கல்லில் வைக்க போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து வேகிடுது. இப்போ வந்து மற்ற பக்கம் வேகிறதுக்காக வச்சிருக்கிறேன். பார்க்கவே தெரியுது அடுப்பு வந்து குறைச்சி விட்டுட்டு தான் பொறிக்க கொள்ளணும். எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவில் வந்து விட்டுருக்கிறேன். 3-4 டேபிள் ஸ்பூன் வேறு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்க்க தெரியுது ஆக கணக்கு எண்ணெய் விட்டு பொறிக்கையில் இப்படி தான் விட்டுருக்கிறேன். ஸோ இப்போ அடுப்பை வந்து நல்லா குறைச்சிட்டு தான் இப்படி வந்து பொறிக்க கொள்ளணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் வேகி கொள்ளும், இல்லைன்னா எரிஞ்சு ஓடும். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக வந்திருக்குது மீன். இது கொஞ்சம் முள் குறைவான மீன் தான், ஸோ வந்து சாப்பிட நல்லா இருக்கு. மசாலாவை நம்புறாங்க சூப்பராக இருக்குது. அவனுக்கு கூட நீங்கள் இப்படி வச்சு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அவனுக்கு வைக்க முடியாதுன்னு சொன்னால் இப்படி கூடி பொறிச்சு எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான மீன் ஃப்ரை செய்து காட்டி இருக்கிறேன். அதாவது இலங்கை தமிழில் நாங்கள் மீன் பொரியலன்னு சொல்லிக்கொள்ளுவோம். அதே மாதிரி மீன் வரவில்லைன்னு சொல்லிக்கொள்வோம். ஸோ வந்து எண்ணெய் குறைவாக விட்டு வந்து இப்படி வந்து தோசை கல்லில் நீங்களும் வந்து பொறிச்சு எடுத்துக்கொள்ளலாம். அது மேல்பகுதி லைட்டாக வந்து ப்ரௌன் ஆகப்பட்டு உள்ளுக்க வந்து நல்ல சூப்பரான சுவையில் எடுக்கக்கூடிய மீன் ஃப்ரை வந்து செய்து காட்டியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வெள்ளைக்கோனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் முடிஞ்சால் கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இன்னும் ஒரு சூப்பர் டூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். Thanks for watching. Bye-bye.